लगेज ड्रॉप। नम चिन्नम्मा என்னடா எதுக்கு அழற? எனக்கு எதுவும் ஆகலம்மா, நீயே பாரு, எனக்கு எதுவும் ஆகலல்ல, இது பாரு, நீ அழுதா என்னால தாங்க முடியாது. உனக்கு இவ்வளவு நடந்திருக்கு, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஃபோன் கூட நீ பண்ணல, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம மறைச்சிட்ட, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கறதே நீ மறந்து போயிட்டேனா? உனக்கு ஃபோன் பண்ணலையா சங்கர்? நீ ஃபோன் பண்ணலையா? சக்திவேல் செய்றேன்னு சொன்னானே, என்னடா செல்லமா செய்றேன்னு சொன்னானா? ஏமா செல்லமா செய்யலையாமா? நானா நான் ஃபோன் பண்ணேமா? உண்மைதாமா? ஆனா நான் எப்ப ஃபோன் பண்ணாலும் ஃபோன் அவுட் ஆஃப் டேஞ்சர்னே சொல்லுதுமா? உன்னை விட்டு ஓடி போன உன் புருஷனை பத்தி என்கிட்ட மணிக்கணக்க பாக்கிதே பேசி தெரியுது. ஆனா என் அண்ணனை பத்தி பேசும்போது மட்டும் உனக்கு ஃபோன் அவுட் ஆஃப் டேஞ்சர்னு வந்ததா? உன்னை ஐயோ அம்மா கொட்டிருக்கமா கொட்டிருவே. டேய் உனக்கு கண்ணு தெரியாது, வாக்கில கேடு வந்துச்சு. ராஜனா சொல்லுமா, உனக்கு ஏதாவது வேணும்னா அண்ணங்கிட்ட கேளுமா, அண்ணங்கிட்ட கேளுமான்னு சொல்லுவே. இந்த விஷயத்தை பத்தி எங்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு வாய் இல்லையா? அப்படி இல்லம்மா, சங்கர் பண்றன்னு சொன்னாருமா? அதான். ஏய் நந்தினி, அவசரப்படாத நான் சொல்றது கேளு. கேட்க முடியாதுடா, எது கேக்கணும்? ஏய் நந்தினி வேண்டாம், ஏய் நந்தினி வேண்டாம், இன்னியோட உட்கார்ந்து முடிஞ்சு நவுறா. ஏய் நில்லு. அம்மா அந்த தள்ளி போ. வேண்டாம்மா வேண்டாம்மா, தள்ளி போ, விட்டுருமா. பாவம், என்ன பாவம், போன் பண்ண வேண்டாம்னு சொன்னதே நான்தான். எல்லாத்துக்கும் காரணம் நீ. ஓடுறா. கரெக்டா ஊத்திருக்கடா, கண்ணு தெரியறவங்க கூட இவ்வளவு கரெக்டா ஊத்த மாட்டான். மனசார ஊத்துறனா? டேய் சக்திவேல் அண்ணா, யார் வராங்கன்னு சொல்றா பாக்கலாம். பாளையங்கோட்டை நாடாருனா? சாரி சாமி, உன் மேல அட்டாக் நடந்த போன அமெரிக்காலையும் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். உனக்கு ஒண்ணும் வர எலெக்ஷன்ல என்ன எம்பி ஆக்கி விட்டுரு, நமக்கு பிரச்சனையே இல்லாத மாதிரி அந்த பாஸ்கர ஜெயிலுக்கு போட்டு தள்ளிடுற. நடார, நான் அவனை கொல்லணும்னா எனக்கு ரெண்டு நிமிஷம் போதும். அப்படி பண்ணா அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? என்ன நம்பி இருக்கிறவங்க எல்லாம் ரவுடியசத்தை விட்டுட்டு மனுஷங்களா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த சுவாமிநாதன் எவனையாவது போட்டு தள்ளினா அது நல்லதுக்காகத்தான் இருக்கும், பகைக்காக இருக்காதுன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. நான் அவனை கொன்னுட்டா தனிப்பட்ட பகைக்காகத்தான் கொன்னன்னு நினைப்பாங்க. மறுபடியும் அவங்களும் ரவுடிய சத்துக்கு மாறிடுவாங்க. அதுல எனக்கு இஷ்டம் இல்ல. இதுல பாயிண்ட் இருக்குல்ல. ஆமா, நம்ம நந்தினி வந்திருக்காமல்ல? என்னாச்சுமா? உன்ன இந்த வீட்ல நான் இருக்கணும் இல்ல அந்த சங்கர் இருக்கணும், நீ முடிவு பண்ணு. அம்மா, நீங்க ரெண்டு பேரும் ஏன் ரெண்டு கண்ணுங்க மாதிரி? இதுல எந்த கண்ணு வேணும்னா நான் என்ன சொல்லுவேமா? இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம். நான் என்னமா சொல்றது, இது உன் வீடு, இங்க எல்லாம் உன் இஷ்டம் தான். ஏய், அந்த சங்கர் இனி என் கண்ணிலே படக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே அனுப்பிடுங்க. நடிச்சது போதும்னா இது நம்பறதுக்கு நான் ஒண்ணு பைத்தியக்காரி இல்ல, உன் தங்கச்சி. ஃபைனலா நான் சொல்றத மட்டும் கேளு, அவ இந்த வீட்ல இருக்கவே கூடாது. நட்பு பிரிக்கிற சக்தி அந்த சாவுக்கு மட்டும்தான் இருக்கு. இவன் நம்ம கிட்ட வேலை செய்யற வேலைக்காரன் இல்லம்மா. எல்லாரும் சாமி கிட்ட வரம் கேட்பாங்க, தான் நல்லா இருக்கணும்னு. இவனும் வரம் கேட்பான், அவனுக்கு இல்லம்மா நமக்காக. சங்கர், சுதந்திரமா பறந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவளை நாம ரொம்ப கட்டுப்படுத்துறோம்னு நினைக்கிறேன். அப்படிதான், எல்லாம் ஒரு முன் ஜாக்கிரதைக்கு தான். நந்தினி என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. நந்தினி, அம்மா நந்தினி. என்னண்ணா என்னண்ணா அப்படி பாக்குற? கல்யாணம் பண்ணி கொடுக்கற சந்தோஷத்தை விட கூட பிறந்தவள பெரிய துக்கம் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரி இல்லம்மா. ஏன்னா நாளைக்கு நீ கல்யாணம் ஆகி போனாலும் மூணு நாள் இங்க இருந்தா மூணு மாசம் உன் கூட இருப்ப. நாடர் பையனுக்கும் உனக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கம்மா. இவ்ளோ பெரிய விஷயத்தை நாதர் சொல்ற மாதிரி நைஸா சொல்றீங்க, கெட்டி மேல மாதிரி கெட்டியா சொல்லவேடா. சின்னமா உங்களுக்கு சீக்கிரமாவே டும் 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 டும். செல்லம்மா, நாளைக்கே நிச்சயதார்த்தம், ஏற்பாடுலாம் அமக்களமா இருக்கணும். அசத்திடுவா. என்னம்மா யோசிக்கிற, இந்த அண்ணனை பிரிய போறமேனு கவலையா இருக்கா?
விருப்பத்தை அவ என்னோட தங்கச்சி, என் இஷ்டம் தான் அவ இஷ்டம். நந்தினி விஷயத்துல இது வரைக்கும் நான் எடுத்த முடிவு நல்லபடியா தான் நடந்துகிட்டு இருக்கு. அவளும் ஹாப்பியா தான் இருக்கா, இதுவும் அப்படித்தான். நீ சொல்றது சரிதாய்யா, ஆனா சங்கர்னா உனக்கு ரொம்ப உசுராச்சு, அவனுக்கு பிடிச்சிருக்காளேன்னு கேட்டுக்கோ. நான் தப்பான முடிவெடுக்கும் போது இவன் தட்டி கேட்பான், சரியான முடிவெடுத்தா தட்டி கொடுப்பான். அதோட என் தங்கச்சி போறது புகுந்த வீட்டுக்கு இல்ல, பிறந்த வீட்டுல இருந்து வளர்ந்த வீட்டுக்கு தான். இதை விட எனக்கு என்ன சந்தோஷம் வேணும்? அப்ப நல்ல நேரம் பார்த்து முகூர்த்தம் குறிச்சிருவோம். செய்யறதே நல்ல விஷயமா இருக்கும் போது எதுக்கு நேரம் காலம் எல்லாம் பாத்துக்கிட்டு? நாளைக்கே நிச்சயதார்த்தம். நான் காதலிக்கிற விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி அண்ணன் கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிட்டாரு, இப்ப என்ன பண்றது? நந்தினி, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு. உனக்கு தைரியம் இருக்கா? சரி, நான் என் அண்ணன் மனசு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீ சொல்ற மாதிரி செஞ்சிடறேன். யார் கூட பேசிட்டு இருக்க? அது உனக்கு தேவல்ல. இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டமா? இந்த கேள்விய என் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும். இப்பவே உன் காதல மறந்துற. மறந்து போணுமா? ஆக்சுவலா இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். நீ மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்ல அண்ணன் கிட்ட சொல்லாம இருந்திருந்தா நான் எல்லாம் மற்ற அண்ணன் கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கிருப்பேன். நீ சொன்னாலும் சொல்லாம போனாலும் நீ காதலிச்சவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்க ஃபிக்ஸ் பண்ற மாப்பிளைய என்னால கட்டிக்க முடியாது. இங்க பாரு, முத தடவை உங்க அண்ணன் என்ன கூட ஒரு வார்த்தை கேட்காம உன் மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிருக்காருன்னா உன் வாழ்க்கைய பத்தி எவ்வளவு யோசிச்சிருப்பாரு. அந்த கடவுளை நினைச்சாலும் இதை தடுக்க முடியாது. அது தெரிஞ்சதுனால தான் என் மனசுக்கு பிடிச்சவனோட ஓடி போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நந்தினி, ஓடி போகணுங்கிற முடிவை நீ எடுத்ததுக்கு அப்புறம் சுவாமியோட மான மரியாதையை காப்பாத்தணுங்கிற முடிவை நானும் எடுத்ததாகணும். சங்கர், பிரிய வச்சு பிரிஞ்சு போன நரகோன காதல் கம்மியா இருக்கிறவன் நீ, இப்ப அதனால என் அண்ணன் கிட்ட சொல்லி என் காதல பிரிக்க போறியா? ஐ லவ் யூனா மூணு வார்த்தை இல்ல, மூணு முடிச்சு. அது என் மனசுல எப்பவும் விழுந்துருச்சு. விருப்பம் இல்லாத இடத்துல வாழறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா விருப்பம் இல்லாதவனை கல்யாணம் பண்ணிக்கிறது நரகம். இது நாள் வரைக்கும் நான் வேண்டாம் நல்ல நீ காப்பாத்தினேன். இப்ப நானே உன்கிட்ட கேக்குறேன், என் காதல காப்பாத்து சங்கர். நீ ஒத்துக்கலன்னா என் காதல சாகடிக்க முடியாது, ஆனா நிச்சயமா நான் செத்து போயிடுவேன். நந்தினி, பகையாளிங்க வெட்டிட்டு சாகுற மாதிரி காதல் கை கூடலன்னு காதலிச்சவங்க செத்து போயிட்டா அப்புறம் அந்த பகைக்கும் காதலுக்கும் வித்தியாசமா போயிடும். காதலிக்கிறவங்க வாழ்ந்து காட்டணும், காதல ஜெயிச்சு காட்டணும். டேய் கிருஷ்ணசாமி! வாட் டாட்? ஐயோ, கேக்குறதுக்கே கண்டராவியா இருக்கா? சொல்லுங்கப்பா. இது சந்தோஷமா இருக்கு. டேய், இது அமெரிக்கா இல்ல, நீ ஆய் ஓயிலனா அந்த சாமிக்கு பிடிக்காது, தமிழ் அழகா வடக்கோடு சொல்லு. கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கோம் போல இருக்கு. என்னடா முகரியில ரத்தமா இருக்கு? சாமி சங்கர் எங்க? பேசி தொலைட்டா நாதாரி! என்ன ஆச்சுடா?